ஸோ வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு த ஆர்கே. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வெஹிக்கிள்கான ஒரு கைடு வீடியோ போட்டிருப்போம். அந்த கைடு வீடியோவில் வந்து நம்ம யாஷ் கிக் ஆஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ என்னென்ன வெஹிக்கிள் வாங்கலாம் ஒரு பிகினராக இருக்கு. ஸோ நம்ம சேனல்லே வந்து ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருப்போம், டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஜேபிஜி கஸ்டம்ஸ். இந்த ஜேபிஜி கஸ்டம்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்ஸில் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரீக்ரியேட் பண்ண போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2ல நம்ம பால் வாக்கர் யூஸ் பண்ண நிசான் ஸ்கைலைன் GTR R34 தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு போகணும். ட்ராவல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டில் லெஜெண்ட்ரி மோட்டார் ஸ்போர்ட்டுக்கு போகணும். அங்கே போனீங்கன்னா நிறைய கார்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஷார்ட் பை ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட ஃப்ரீ கார்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LKRH 8 இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன கலர் வேணும்னு கொடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டம், நீங்கள் அதை எங்கே வேணாலும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் ஆஃபீஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். LKRH 8 வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. டெலிவர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதற்கும் வெயிட் பண்ணலாம். எஸ் LKRH 8 வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மெக்கானிக்கு கால் பண்ணி நம்ம ஆஃபீஸ் கராஜிலேருந்து அந்த LKRH 8 எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா LKRH 8 உள்ளே தான் உட்காந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்டீரியர் காட்டுறதுக்காக தான் உள்ளே உட்காந்து காட்டினேன். ஸோ இதுதான் நம்ம LKRH 8. இந்த காரை தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ரீக்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். நம்ம லாஸ் சாண்டோஸ்லேயே நிறைய கஸ்டம் ஷாப்ஸ் இருக்குது, கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 இருக்குது. இது வந்து நான் சிட்டிக்குள்ளே சொல்கிறேன், பட் சிட்டிக்கு வெளியவும் இருக்குது. ஆனால் நம்ம இப்போ போய் பண்ண போகிறது பென்னிஸ் கஸ்டம்ஸில். பென்னியோட கஸ்டம் ஷாப்புக்கு நம்ம இப்போ வந்தாச்சு. ஸோ உள்ளே தான் அந்த குண்டு பையன் இருப்பான். இப்போ நம்ம அவங்ககிட்ட தான் போயிட்டு கஸ்டமைஸ் பண்ணணும். அங்கே இருக்கான் பாருங்க, ஓரமாக அவன் தான் வந்து பென்னி. ஸோ நம்ம கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு, வரும்போது சின்ன ஒரு ஆக்சிடெண்ட். ஸோ அதை ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பென்னியோட கேட்டகரிஸ். இந்த கேட்டகரிஸில் மேலே பென்னி ஒரிஜினல் மோட்டார் ஒர்க்ஸ்னு இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக நம்ம கஸ்டம் பண்ணுறத பென்னியே வந்து உங்களுக்கு பாதி மாடிஃபை பண்ணி கொடுத்துருவான். என்ன ஒரு குறைனா, இப்போ நம்ம காசெல்லாம் சர்ன்னு கம்மியாக போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கேட்டகரியில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்மர். இது ஒரு ரேஸ் கார்ன்றதுனால நம்ம ஆர்மர் அவ்வளோ தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பேசிக்காக ஒரு அப்கிரேடை போட்டுப்போம். ஸோ ஆர்மன் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஸு. பிரேக்கில் வந்து நம்ம இப்போது ஸ்ட்ரீட் ரேசிங் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ரேஸ் பிரேக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பம்பர்ஸ். ஃப்ரண்ட் பம்பர் ரியர் பம்பர் ரெண்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பம்பர் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரண்ட் பம்பர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பம்பர் இருக்குது, பட் அந்த நிசான் ஸ்கைலைனில் பிளைனாக தான் இருக்கும். ஸோ நம்ம பெயிண்டட் எக்ஸ்டெண்டட் போட்டுக்கலாம். அடுத்து ரியர் பம்பர், பேக் சைடு. பேக் சைடு அதே மாதிரி தான். இங்கே வந்து நம்மளுக்கு 4 மாடல் கொடுத்துருக்காங்க. கார்பன் ரியர், கார்பன் ட்ராக், கார்பன் ரேஸ் சொல்லிட்டு. கார்பன் ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, நம்ம சீப்பாகவே வந்து நம்ம 4600 இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ரேஸ் மெம்பர்ஸ் தான் போட்டிருக்கணும், எனக்கு அது பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து கிரில்ஸ் இருக்குது, சிம்பிளாக ஒரு கிரில்லை போட்டுப்போம். அடுத்து வந்து டோர் டிஃப்ளெக்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம எதுவுமே தேவையில்லை. ஃபெண்டர்ஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சிம்பிளாகவே போட்டுப்போம், சிங்கிள் ஃப்ரண்ட் ஃபெண்டரே போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சேசிஸ். சேசிஸில் வந்து இன்ஜின் டியூன்ஸ் போயிடுங்க. மேலே இருக்க 3 வேஸ்ட்டு தான், முடிஞ்ச அளவுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க, காசு தான் வேஸ்ட்டாக போகும். இன்ஜின் டியூன்ஸில் லெவல் 4 போடுங்க. என் ரேங்குக்கு வந்து லெவல் 4 காட்டுது, உங்கள் ரேங்க்கு என்ன காட்டுதோ அதை போடுங்க. அடுத்து வந்து எக்ஸாஸ்ட்டு. எக்ஸாஸ்ட்டாக வந்து உங்கள் விருப்பம் தான், அது வந்து நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்க ட்வின் டைட்டேனியம் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். ஸோ அந்த காரில் எக்ஸாஸ்ட் வந்து சைடில் இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் இதில் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன்லாம் போகாதீங்க, அந்த சைடே பார்த்தீங்கன்னா ஆபத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரில்ஸ். கிரில்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சிம்பிளாக ஒரு கிரில்லை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹூடு. ஹூட் ஆக்சசரிஸில் நம்மளுக்கு ஏகப்பட்ட ஹூட் டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த நிசான் ஸ்கைலைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் அவ்வளோ இருக்காது. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு டிசைன்ஸ் போட்டுக்கோம். இதெல்லாம் வந்து பென்னியோட டிசைன்ஸ். இந்த மாதிரி தான் விதவிதமாக காட்டி ஆசை காட்டுவோம். நம்ம சிம்பிளாக ஒன்று வாங்கிப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரீஸ்ப்ரே பண்ணுவோம். ரீஸ்ப்ரேயில் ப்ரைமரி கலர்ஸ் போங்க. ப்ரைமரி கலர்ஸில் போய்ட்டு நம்ம இப்போ தேடணும். நமக்கு வேண்டிய கலர் வந்து சில்வர். ரீஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காரில் ஸ்டிக்கர் ஒட்டணும். லைப்ரரிஸில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் வந்து பென்னி வச்சுருப்பாப்பில். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிட் நைட் ரேசர்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ரீஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏகப்பட்ட கலர் இருக்குது, நான் சில்வர் தான் தேடிட்டு இருக்கேன். இந்த மாட்டிக்கு சில்வர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 இருக்குது. 1, 2, 3 இருக்குது. 3 சில்வரு ப்ளஸ் ரோல்டு ஸ்டீல்னு ஒன்று இருக்குது. ரோல்டு ஸ்டீல் பக்கம் தான் கொஞ்சம்
நிசான் ஸ்கைலைன் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ரோல்டு ஸ்டீல் கொடுத்துக்கலாம். இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். செகண்டரி கலர்ஸ் போயிட்டு அதே ரோல்டு சில்வரே கொடுங்க. கொடுத்தா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும் பார்க்க. அடுத்து வந்து ஸ்பாய்லர்ஸ். ஒரு ரேஸ் காருக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பாய்லர் தேவைப்படும். ஏன்னா கார் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும். ஸ்பீடாக போகும்போது கீழே இருக்க ஏர் வந்து நம்ம காரை லிஃப்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்பாய்லர் போட்டோன்னா அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் வந்து நான் ட்ரிஃப்ட் ஸ்பாய்லர்னு ஒன்று போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் வந்து உங்கள் இஷ்டங்க, நீங்கள் எவ்வளோ வேணாலும் இறக்கிக்கலாம் ஏற்றிக்கலாம். ஸோ நான் வந்து லைட்டாக இறக்கி போடலான்ட்ருக்கேன். ஸ்போர்ட்ஸ் சஸ்பென்ஷன் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன். ஸ்டாக், ஸ்ட்ரீட், ஸ்போர்ட்ஸ், ரேஸ் இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து ரேஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைட்ஸ் போய்க்கோங்க. லைட்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா நியான் கிட்ஸ் இருக்கும். நியான் கிட்ஸில் நியான் லே அவுட் போங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டு, பேக் சைடு அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஃப்ரண்ட் பேக் சைட்ஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து நீங்கள் லைட்டோட கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் ப்ளூன் இருக்குது, அதை கொடுப்போம். ஸோ காரை வந்து நம்ம ஃபுல்லாக மாடிஃபை பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக ஒரு ரேஸ் வைக்கலான் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யாஷ் கிக் ஆஃப் வந்திருக்காரு. அவர் என்ன கார் கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான். அதுவும் வந்து பென்னியோட கார் தான். ஓகே, ரேஸுக்கு டைம் ஆகுது. ஸோ ரேஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வின் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எல்கே ஆர்எச் 8 கிடையாது, இது வந்து நிசானாக மாறிடுச்சு. ஏன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக போச்சு காரு. இந்த வீடியோ வந்து பால் வாக்கர் ஃபேன்ஸுக்கு வந்து சமர்ப்பணம். இதே மாதிரி வேறு ஒரு கார் கஸ்டமரை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.